ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹஸ்டி கலாட்டா இன்றைக்கி வீடியோவில் நாம் ப்ரெக்னென்சி டைம் தைராய்டு இஷ்யூ பற்றி பார்க்கலாம் அதுக்கு முதல்ல தைராய்டு கிளாண்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்துடலாம் தைராய்டு கிளாண்ட் அப்படிங்கிறது நம்மளோட உடம்புல கழுத்து பகுதியில் பட்டர்ஃப்ளை ஷேப்பில் ஒரு கிளாண்ட் இருக்கும் அதுதான் தைராய்டு கிளாண்ட் அதிலேருந்து தைராக்சின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் சுரக்குது அந்த தைராக்சின் ஹார்மோன் தான் நம்மளோட உடம்புல முக்கியமான சில ஃபங்க்ஷன்ஸுக்கு தேவைப்படுது அந்த தைராக்சின் ஹார்மோன் தேவைக்கும் குறைவாக சுரக்கும் பொழுது அந்த கண்டிஷனை தான் ஹைப்போ தைராய்டிசம் அப்படின்னு சொல்கிறாங்க தேவைக்கு அதிகமாக தைராக்சின் ஹார்மோன் சுரக்கும் பொழுது அந்த கண்டிஷனை தான் ஹைப்பர் தைராய்டிசம் அப்படின்னு சொல்கிறாங்க தைராய்டு ஹார்மோன் நம்ம உடம்போட எந்தெந்த இம்பார்ட்டண்ட் ஃபங்க்ஷன்ஸ்க்கு தேவைப்படுது அப்படின்னா நம்மளோட ஹார்ட் ரேட் பிரெயின் ஃபங்க்ஷன் க்ரோத் அண்ட் போன் டெவலப்மெண்ட் பாடி டெம்பரேச்சர் லிவர் ஃபங்க்ஷன் நர்வஸ் சிஸ்டம் அதாவது தைராக்சின் லெவல் வந்து நார்மல் லெவலை விட கம்மியாக சுரக்கும் பொழுது இதெல்லாம் வந்து ஸ்லோ டவுன் ப்ராசஸ்ஸாக நடந்துகிட்ருக்கோம் இதே இதை அதிகமாக சுரக்கும் பொழுது இதெல்லாமே ஹைப்பர் ஆக்டிவாக நடந்துகிட்ருக்கும் இது என் ஃப்ரெண்டோட ப்ரெக்னென்சி இஷ்யூ அதாவது அவங்க ஃபஸ்ட்டு இருக்கும் பொழுது டாக்டர்கிட்ட போயிட்டுருக்காங்க அப்போ பேபியோட குரோத்துக்கு என்னென்ன டேப்லெட்ஸ் கொடுக்கணுமோ அது மாதிரி டா டாக்டர்ஸ் ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க அதை நார்மலாக எடுத்துகிட்டே இருந்துட்டு திரும்ப ஒன் மந்த் கழித்து டாக்டரை விசிட் பண்ணும்போது அவங்களுக்கு பேபியோட ஹார்ட் பீட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ ஹார்ட் பீட் இல்லை அப்படின்னொடனே அவங்க சில டேப்லெட்ஸ் ப்ரிஸ்க்ரைப் பண்ணி கொடுத்துட்டு ஒன் வீக் கழிச்சு வாங்க நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் ஃப்ரெண்டு வந்து அந்த டேப்லெட்ஸை வந்து எடுத்துக்கல அதனால் திரும்ப போகும்போது அவங்களுக்கு போகிறதுக்குள்ளேயே அவங்களுக்கு வந்து பேபி வந்து அபவுட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறமா சிக்ஸ் மந்த்ஸ் கழித்து தான் அவங்க வந்து கன்சீவ் ஆனாங்க ஸோ இந்த டைம் டாக்டர்கிட்ட செக் பண்ண போகும்போது அவங்க இதான் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சியாக அந்த மாதிரிலாம் இல்லையா அந்த மாதிரி கேட்கும்போது இல்லை எனக்கு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது அவங்க இமீடியட்டாக ப்ளட் டெஸ்ட் எடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது அவளுக்கு வந்து ஹைப்போ தைராய்டிசம் இருந்துருக்கு ஹைப்போ தைராய்டிசம் அவங்க தைராய்ட் டேப்லெட் வந்து எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ப்ரிஃபர் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ அதுலேருந்து அவங்க நல்லா டெய்லி எடுத்துகிட்டு இருந்தனால பேபி வந்து நல்லா ஹெல்த்தியாக க்ரோ க்ரோ ஆக ஆரம்பிச்சிருச்சு ஸோ இதில் என்ன இம்பார்ட்டண்ட் மேட்டர் அப்படின்னா அவங்க அந்த ஃபஸ்ட்டு பேபி க்ரோத் நின்று போனதுக்கப்புறமா ஒரு த்ரீ மந்த்ஸ் கழிச்சு எல்லாம் நார்மல் லெவலில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ப்ளட் டெஸ்ட் எடுத்து பார்த்துருக்காங்க அப்போ வந்து எதுவுமே இல்லை அதாவது எந்த பிரச்சனையுமே இல்லை நார்மல் லெவலில் தான் இருந்திருக்கு எல்லாமே அதுக்கப்புறமா ஆஃப்டர் பிரெக்னன்சி இந்த மாதிரி பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது தான் தைராய்ட் ப்ராப்ளம் இருக்கிறது தெரிய வந்திருக்கு ஸோ டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணும்போது சில பேருக்கு இந்த மாதிரி ப்ரெக்னென்ட் டைமில் மட்டும் தைராய்டு இஷ்யூ இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் எந்த காரணம் கொண்டும் இந்த டேப்லெட்டை ஸ்டாப் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அதை தான் நானும் சொல்ல வரேன் நம்மளுக்கு வந்து ப்ரெக்னென்சி டைமில் இந்த மாதிரி தைராய்ட் ப்ராப்ளம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அது மாதிரி பிஃபோர் நம்ம ஒன்ஸ் கன்சீவ் ஆகணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறவங்க கூட இந்த மாதிரி தைராய்டு லெவல்லாம் செக் பண்ணிக்கிறது நல்லது சில பேர் ஏன் க்ரோத் நின்றுச்சு ஏன் இப்படி ஆகுது அப்படின்ற மாதிரி தெரியாமல் இருப்பாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன டெஸ்ட் எடுக்கிறது அது மாதிரி டாக்டர்ஸ் ப்ரிஸ்க்ரைப் பண்ணுற மெடிசின்ஸை ஸ்டாப் பண்ணாமல் இருக்கிறது நம்ம ஒவ்வொரு மெடிசனும் எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சு சாப்பிட்றது நல்லது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஹைப்போ தைராய்டிசம் கண்டிஷனில் பாடியோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே ஸ்லோவாக தான் இருக்கும் அதனால தான் அவங்க எக்ஸ்டர்னலாக டேப்லெட் ஃபார்மில் அந்த ஹார்மோனை வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க அப் அதுக்கப்புறமா நார்மல் லெவல் ஆகி நம்மளுக்கு ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் இதுக்கு வந்து சாப்பாடு மூலமாக எந்த தீர்வுமே இல்லை அப்படிங்கிறனால நம்ம கட்டாயமாக டேப்லெட்ஸ் எடுத்து தான் ஆகணும் அதே மாதிரி அயோடின் ரிச் ஃபுட்ஸ் வந்து நம்ம சாப்பிட்ணும் அதாவது அயோடைஸ்டு ட சால்ட் எடுத்துக்கிறது நல்லது வேறு சாப்பாடு மூலமாக இந்த தேராக்சின் லெவலில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வேறு ஒன்றும் வழி இல்லை அப்படிங்கிறனால டேப்லெட் வந்து நம்ம கட்டாயமாக எடுத்தாகணும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம ஹெஸ்டி கலாட்டா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்